வணக்கம் மாணவ செல்வங்களே, காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை. நாம் சென்ற காணொளியில் அடுக்கு தொடர் மற்றும் இரட்டை கிளவி பற்றி அறிந்தோம். தற்பொழுது இரு பொருள் அறிதல். சொல் ஒன்றே ஒன்றுதான், ஆனால் அதற்கு இருவேறு பொருள்கள். அதை பற்றி தற்பொழுது அறிவோம். ஆறு அப்படிங்கிறது ஒரு எண், நதி, சரிங்களா, ஓடக்கூடிய ஆறு சொல்லுவோம் இல்லைங்களா, நதி, ஒரு எண், எண்களில் வரக்கூடிய ஆறு. மாலை இல்லைங்களா, பூ மாலை இல்லைங்களா, மாலை சாமிக்கு இல்லைங்களா கல்யாணத்துக்கெல்லாம் போடக்கூடிய மாலை, பூவால் கட்டக்கூடியது. இன்னொன்று மாலை பொழுது இல்லைங்களா, காலை மாலை சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாலை பொழுது. அடுத்தது மெய். மெய் அப்படின்னா நம்மளுடைய உடல், உடலுக்கு ஒரு பெயர் மெய். அடுத்தது உண்மை இல்லையா, நீ உண்மையாக மெய் சொல்கிறியா சொல்லுவோம்ல, மெய், மெய்னா உண்மை, உடல். அன்னம் இல்லைங்களா, அன்னம் சோறு, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு. ஒரு வகை பறவை அன்னம், சரிங்களா, அன்னப்பறவைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு வகை பறவை. தாள், நம்மளுடைய பாதத்தை நம்ம என்ன சொல்லுவோம், தாள். அடுத்தது காகிதம் இல்லையா, பேப்பர் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, அதுக்கு பேரும் தாள், இப்போ செய்தித்தாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, காகிதம். கவி, கவி அப்படின்னா கவிஞர் இல்லையா, நம்ம தேசிய கவின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தேசிய கவி, மகாகவி அப்படின்லாம் சொல்லுவீங்களா, கவினா கவிஞர். இன்னொன்று குரங்கு, சரிங்களா, கறி, யானை, அடுப்பு கறி. களை, களை அப்படின்னா கரும்பு, சரிங்களா, மூங்கில், நம்ம சாப்பிடும்ல கரும்பு அதுவும் களை தான், மூங்கிலுக்கு இன்னொரு பேரும் களை தான். படி, மாடிப்படி, நம்ம வீட்டில் நம்ம ஏறக்கூடிய மாடிப்படி. படித்தல் இல்லைங்களா, இந்த நூல்களை படி இல்லையா, நீ நன்றாக படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் படி தான், படித்தல். நாடு, சரிங்களா, நாடு நம்மளுடைய நாடு இல்லையா, நம்ம இந்திய நாடு அப்படின்னு சொல்லுவீங்களா, தேசம் அது. அடுத்தது நாடு அப்படின்னா விரும்பு, சரிங்களா, நல்லதையே நம்ம நாடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லதையே நம்ம விரும்புவோம் அப்படின்னு சொல்லுவோம், விரும்பு, தேசம். தை இல்லைங்களா, தை மாதம், தமிழ் மாதங்களில் வரக்கூடிய தை. இப்போ நாம் இருக்கக்கூடிய மாதம் கூட தை தானே. அடுத்தது தைத்தல் இல்லையா, நம்மளுடைய துணி கிழிஞ்சிருச்சு இல்லை ஒரு புது துணி தைக்கணும் அப்படின்னா தைத்தல். நகை, சிரிப்பு, அணிகலன் இல்லைங்களா, நகை அப்படின்னா சிரிப்பு, சரிங்களா, புன்னகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அடுத்தது நகை, அணிகலன், நம்ம அணியக்கூடிய அணிகலனே நம்ம என்னென்னு சொல்லுவோம், நகை அப்படின்னு சொல்லுவோம். பார், பார் அப்படின்னா உலகம், சரிங்களா, உலகத்துக்கு வேறு பேர் பார். அடுத்தது நம்ம பார்க்கறது கான் இல்லைங்களா, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பார், பார்த்தல். அடுத்தது திங்கள், நிலா இல்லையா, நிலாவின் ஒன்று பேர் திங்கள். மாதம் இல்லையா, மாதத்தை குறிக்கூடிய ஒன்று சொல் திங்கள். நூல், நம்மளுடைய புத்தகம் இல்லையா, தமிழ் பாடநூல், ஆங்கில பாடநூல் இல்லையா, கணக்கு பாடநூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நூல் அப்படின்னா புத்தகம். அதே இன்னொரு நூல் வந்து தைக்கும் நூல் இல்லையா. இசை, புகழ், பாட்டு, சரிங்களா, இசை அப்படின்னா புகழ், ஒருத்தரை பற்றி நாம் இசை பாடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. பாட்டு, அதுக்கும் நம்ம இசைன்னு சொல்லுவோம். மறை இல்லைங்களா, நான் மறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வேதங்கள், வேதம். அடுத்தது மறைச்சி வைக்கிறது இல்லையா, ஏதாவது ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணுவோம், மறைத்து வைப்போம் இல்லைங்களா, மறைத்து வைத்தல். பிடி, பிடி அப்படின்னா பெண் யானை, சரிங்களா. அடுத்தது ஏதாவது ஒரு பொருள் நம்ம மற்றவங்கிட்ட என்ன சொல்லுவோம், இதை பிடிங்க இல்லைங்களா, பிடித்தல். மதி அப்படின்னா அறிவு, சரிங்களா. அடுத்தது நிலாவுக்கு இன்னொரு பேரும் என்ன, மதி.
இப்போ நம்ம பார்த்த இந்த இருபொருள் பார்த்துட்டிங்களா, ஒரே சொல் தான், ஆனால் இருபொருள் இருவேறு பொருட்களை தந்தது. இப்போ நீங்களும் இங்கே கொடுத்துருக்கக்கூடியதுக்கு இரண்டு விதமான பொருளை எழுதணும். பாருங்கள், முதலாவது ஓடு, இரண்டாவது ஆடு, மூன்றாவது வலி, நான்காவது கோல். இந்த நான்குக்கும் உங்களுடைய தமிழ் பாடையில் நீங்கள் எழுதலாம். நன்றி மாணவர்களே.